ஸ்ரீ கல்கி மாணவ சேவா சமுத்தியின் மாணவர்களை கௌரவிக்கும் வருடாந்த நிகழ்வு ரம்புடையில் இன்று நடைபெற்றது. கம்பளை கொத்மலை கல்வி பலயங்களில் தரம் 5 புலமைப்பெரு சில பரீட்சை, கல்வி பொதுத்தராதர சாதாரண தரம் மற்றும் உயர்தர பரீட்சைகளில் சித்தியடைந்த மாணவர்கள் இதன்போது கௌரவிக்கப்பட்டனர். அத்துடன் புலமை பரிசில் பரீட்சையில் 100 புள்ளிகளுக்கு மேல் பெற்று திறமையை வெளிப்படுத்திய சுமார் 450 மேற்பட்ட மாணவர்களுக்கு இதன்போது கற்றல் உபகரணங்கள் வழங்கப்பட்டன. 2 வலயங்களிலும் பல்கலைக்கழக அனுமதி பெற்ற 19 மாணவர்களுக்கான பணப்பரிசல்களும் இதன்போது வழங்கப்பட்டன. 3வது தடவையாக நடைபெற்ற இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக முன்னாள் கல்வி ராஜாங்க அமைச்சர் வி ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டார். நிகழ்வின் சிறப்பு விருந்தினராக சக்தி டிவி முகாமையாளர் ஐயாதுரை கஜமுகன் கலந்து சிறப்பித்தார். 2015 ஆண்டு இந்த நாட்டிலே ஜனநாயகத்துக்கு விரோதமான அரசாங்கம், ஒரு குடும்ப அரசாங்கம் அப்படின்லாம் சொல்லிதான் நாம 2015 ஆண்டு 8 தேதி ஒரு புதிய அரசாங்கத்தை நாங்கள் உருவாக்கினோம். திரைமறைவிலே மஹிந்த ராஜபக்ச அவர்களை திரும்ப கொண்டு வந்து இந்த ஜனநாயகத்தை குறித்தோட்டு புதைத்து ஜனநாயகமே இல்லாத ஒரு நாடாக, இன்று உருப்படாத ஒரு நாடாக இதை கொண்டு போய் கொண்டிருக்கின்றார்கள். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4-6 மாதமாய் குயவனாய் வேண்டி கொண்டு வந்தால் ஒன்று தோண்டி அதை ஆடி ஆடி போற்றுளை தாண்டி இன்று இலங்கையிலே ஜனநாயகம் நடைபெறுகின்றது. இதுதான் வெளியில போயிட்டு வசதி வாய்ப்போட வாழ கோடீஸ்வரர்களே, என்னுடைய வேண்டுகோள் அவங்கவுங்களுடைய பாடசாலையை திரும்பி ஒருக்கா பாருங்க, அவங்கவுங்க வாழ்ந்த அந்த இடத்தை ஒருக்கா திரும்பி பாருங்க. அந்தந்த பாடசாலைகளுக்கு அந்தந்த பழைய மாணவர்கள் முடிஞ்ச மட்டும் கல்விக்காக உதவி செய்யுங்க. இதுதான் என்னுடைய வேண்டுகோள். அறிவாளம் என்று சொன்னால் ஒரு வெரி சிம்பிள் மெத்தட், ஒரு இலகுவான வழி இருக்கிறது. உங்கள் பாட புத்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டிருந்தால் பாட புத்தகத்தில் உள்ளடக்கத்தை பார்த்தீர்கள் என்றால் உங்கள் கனவை எப்படி வரவிலக்கணப்படுத்தலாம் இலகுவாக புரியலாம். எந்த பாட புத்தகமாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு சமூக கல்வி எடுத்துக்கொண்டிருக்கின்ற முதலாவது சமூக கல்வியுடைய பாடம் என்ன, அதன் பின்னர் அதற்கு என்ன இருக்கும், ஒரு சப் ஹெடிங் இருக்குன்னா உபதலைப்பு, உபதலைப்பு என்ன, அதன் பின்னர் உபதலைப்பில் என்ன பிரிவு வருகிறது. இதே போன்றுதான் அனைத்திலும் மாணவர்களின் கலை நிகழ்வுகளும் இந்த விழாவை அலங்கரித்தன.